வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஆஃப் பரோடாவில் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன், கோவிட் எமர்ஜென்சி லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். அதோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது உங்கள் இஷ்டம். வாங்க ஸ்க்ரீனில் போய் வீடியோ பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பர்சனல் லோன், பரோடா பர்சனல் லோன், கோவிட் 19 ரெண்டு கேட்டகரியிலையுமே லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் லோனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃப், எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க மினிமம் 1 இயர் வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எலிஜிபிள். செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் 1 இயர் கண்டினியூஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எலிஜிபிள். செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர், என்ஜினியர், ஆர்கிடெக்ட் உங்களுக்கும் எலிஜிபிள். மினிமம் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் 1 இயர் கண்டினியூஸாக இருக்கிறவங்களுக்கு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எலிஜிபிள். மினிமம் 2 இயர்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கில் கண்டினியூஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் மென்ஷன் பண்ணல. மினிமம் 10%லேருந்து 14% வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா மற்ற பிரான்ச்சில் எல்லாத்துலேயுமே இவ்வளோ தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட நீங்கள் வாங்குற லோனில் 2% சார்ஜ் பண்ணுவாங்க, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் சேல்ரி எவ்வளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணல. மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கலாம். இந்த ஃபார்மை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியும் உங்களுடைய பிரான்ச்சில் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரான்ச்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது பாருங்கள், ஃபார்ம் ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் நேம், இமெயில், மொபைல் நம்பர், ஸ்டேட், சிட்டி, பிரான்ச், வெரிஃபிகேஷன் கோட் ஃபுல் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கோவிட் 19 எமர்ஜென்சி லோனை பற்றி பார்த்துடலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் கேட்டகரியிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா சேல்ரி பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய் ரெண்டு பேருமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அதோட இந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் நீங்கள் ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன் இந்த மாதிரி லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். ஏன்னா இந்த கேட்டகரியே வேறு மாதிரி இருக்குது, ரெண்டு பேர்த்துக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. நீங்கள் ஏற்கனவே பேங்க் ஆஃப் பரோடாவில் லோன் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் பரோடா பர்சனல் லோன் அப்படி கோவிட் 19ங்கிறத டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டு கேட்டகரிக்கும் எலிஜிபிள் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் முழு விவரங்களையும் நீங்கள் உங்கள் பேங்க்கை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.